கோயம்பேடுல பாஷ்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன் கிரௌண்ட் ரெசிடன்சஸ் ஸ்பெஷல் பிரைஸ் குவேர் ஃபீட் வரும் செவன் ஃபைவ் டபுள் நைன் ஓன்லி ஃபார் புக்கிங்ஸ் கால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் செவன் ட்ரிபிள் செவன் படம் வந்து ஈழ மக்களுடைய வரலாற்றையோ இல்ல அந்த போராளிகளுடைய வாழ்க்கையை பதிவு பண்ணுறதா குறிப்பிடவே இல்லை நீங்க புலிகள்னு தானே புரிஞ்சுக்கிட்டீங்க நிச்சயமா அவங்க சொல்லலை ஆனாலும் நீங்க புலிகள் இப்போ நீங்க கொஞ்சம் வந்துட்டீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டீங்களா என்ன வந்துட்டீங்க பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு நடந்த அந்த கொடூரம் அநீதின்னு அப்போ அதை உண்மைன்னு நம்புறீங்கன்னா பிரபாகரன் என்பவர் மதுப்பிரியராக இருப்பார் இருப்பாரு அவருடைய தம்பி கொல்லப்பட்டாரு அது வந்தாருன்னு சொல்றது ரெண்டையும் உண்மைன்னு தானே பார்ப்பீங்க அப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு படைப்பாளி இப்படி ஒரு கற்பனைக்குள்ளே அவர் போறாரு ஆமாங்க அது அதை நீங்கள் கற்பனைக்குள்ளே போகும் பொழுது வேற கலர் ட்ரெஸ்ஸை கொடுத்து வேற மொழி பேச வச்சிருக்கலாம் இல்லையா சோ இந்த இந்த ஏன் நீங்க நாலு கலருக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு இந்த முறை அரசியலுக்காகத்தான் இது உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றேன் இதுக்கு பின்னாடி அரசியல் இல்ல பத்தாண்டுகளுக்கு மேலாக இன்னும் தீர்வு சொல்லப்படாத ஒரு நிலையில இருக்கும் பொழுது அதிலும் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள் இலங்கைக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கும் பொழுது இந்த ஃபேமிலி மேன் டூ வருதுன்னா இது வந்து புலிகளை தவறாக தெரிவிக்க யோசிக்கிறோம் ஆனால் தமிழக மேடையில் ஆமாம் நாங்கள் தான் ராஜீவ்காந்தியை கொன்னோம் அப்படின்னு ஒரு தலைவர் பேசுகிறாரு ஆனால் அப்போ இந்த இந்தளவுக்கு ஒரு எதிர்ப்பு குரல் எழவில்லையே சரியாக தானே எடுத்திருக்கு அது நல்ல திரைப்படம் திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கன்னு செத்தது ஒரு ஆள் ரெண்டு ஆள் உயிர் இல்லைங்க பல லட்சக்கணக்கான உயிர்கள் இங்கே மாண்டிருக்குங்க வணக்கம் வணக்கம் இப்போ இந்த ஓடிடி ரிலீஸ் ஃபேமிலி மன் டூ எல்லாருமே கடுமையாக எதிர்த்துட்ருக்கேன் எதிர்க்கிறதுக்கான முதன்மையான காரணம் என்னென்ன அதாவது ஒரு திரைப்படம் என்பது ஒரு கற்பனையான கற்பனை கலந்த ஒரு கருத்து சுதந்திரம் அதுதான் திரைப்படம் என்பது உலகம் முழுக்க எல்லா இடங்களிலேயும் இப்படி தான் திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அது வந்து நடந்த சம்பவங்களாக இருக்கலாம் அல்லது புனையப்பட்ட கதைகளாக இருக்கலாம் அல்லது ஒரு நம்ம கற்பனை கதையாக கூட இருக்கலாம் இப்போ நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து திரைப்படமாக உலகம் முழுக்க வந்துக்கிட்டே இருக்குது இதில் ஒரு கருத்து சுதந்திரம் படைப்பாளிக்கு இருக்கான்னா கண்டிப்பாக ஒரு படைப்பாளிக்கு இருக்குது அது வந்து கருத்தே கிடையாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதை எடுக்கிறாரு நான் இந்த சமூகத்தை இந்த பார்வை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லை என் சமூகம் இப்படி இருந்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறாரு அதையெல்லாம் அவர் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி எடுத்துக்கிறதுக்கு ஒரு படைப்பாளிக்கான முழு உரிமையும் சுதந்திரமும் இருக்கிறது ஆனால் ஒரு வரலாற்றை பதிவு பண்ணும் பொழுது அந்த சுதந்திரம் படைப்பாடியே கிடையாது வரலாற்றை வரலாறாகத்தான் பதிவு செய்யும் இந்தியா என்கின்ற இன்றைக்கு ஒருங்கிணைக்கப்பட்ட இந்திய தேசம் என்பது இதற்கு முன்னால் எத்தனை சமஸ்தானங்களை கொண்டதாக இருந்தது இங்கே யாருடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தோம் முகலாயருடைய படையெடுப்பு அவருடைய ஆட்சி காலம் ஆரியர்களுடைய ஊடுருவல் அதுபோல் வெள்ளையனுடைய படையெடுப்பு அவனுடைய ஆக்கிரமிப்பு வணிகம் செய்ய வந்ததுன்னு சொல்லிட்டு வரலாறு வரலாறாகத்தான் சொல்லணும் ஏன்னால் அந்த வரலாறு நிகழ்ந்த பொழுது அங்கே இல்லாத மக்கள் அடுத்த தலைமுறைக்கு போகும்போது வரலாறு பதிவு பண்ணிட்டு போக வேண்டியது அந்த சமூகத்தினுடைய கடமை ஆனால் மென் டூ படம் வந்து ஈழ மக்களுடைய வரலாற்றையோ இல்லை அந்த போராளிகளுடைய வாழ்க்கையோ பதிவு பண்ணுறதா குறிப்பிடவே இல்லை ஈவன் டிஸ்கிளைமரில் பார்த்தீங்கன்னா இது எங்கேயாவது கோயின் சென்டாக இருந்தால் அதுக்கும் இந்த படைப்புக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு டிஸ்கிளைமரோடு தான் அவங்க வராங்க வெளியில் நீங்கள் சொல்ல அப்படி படைப்பாளின்னு சொல்லிட்டு அதை சொல்ல முடியாது புலிகள் என்ற இயக்கம் இருந்தால் தானே இருந்ததுன்னு நீங்கள் புலிகளை சொல்லவில்லைன்னு சொல்லிவிட்டு வேறு உலகத்தின் வேறு எந்த நிலப்பரப்பில் இது போன்ற ஒரு சீருடையோட இந்த மொழி பேசிய போராளி இயக்கம் இருந்தது நிச்சயமா புலிகளை வந்து இம்ப்ரிசென்ட் பண்ணுற மாதிரியான காட்சிகள் தான் இருக்குது உலகத்தின் நிலப்பரப்பில் வேறு எந்த நிலப்பரப்பில் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சிவப்பா ஒருத்தர் இருந்தார் நீளமாக இருந்துச்சு இல்லை ஐயா மோடி மாதிரி ஒருத்தர் தாடி வச்சுருந்தார் இவரை போல் இருக்காரு அப்படின்னு சொல்வது வேணால் இவரை போல் இன்னொருத்தர் இந்த இடத்துல இருந்தாருன்னு சொல்லலாம் இல்லது அது போல் பேரு ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லலாம் உலக வரைபடத்திலேயே இந்த நிலப்பரப்பில் தான் இப்படி ஒரு சீருடையோட இந்த மொழி பேசக்கூடிய ஒரு போராளி இயக்கம் இருந்தது வேறு எங்கேயுமே கிடையாது அப்போ அது இல்லை நாங்கள் அது வந்து டிஸ்க்ளைமரோடு சொல்கிறோன்னு சொல்லுவது ஒரு ஏமாற்று வேலை அப்போ நான் முதல்ல சொன்னது அதுதான் அப்போது நீங்கள் வரலாறை சொல்லும் பொழுது அதை சரியாக சொல்வது தான் சிறந்தது அந்த சமூகத்துக்கு நாம் செய்யக்கூடிய சரியானதாக இருக்கும் இல்லைன்னா அந்த சமூக மக்களுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய அநீதி அடுத்த தலைமுறைக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் வரலாறை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க ஒருத்தர் ஆனால் இந்த படத்திலே படத்துல என்ன சமந்தா அவர்கள் அந்த லீட்ரோவில் வந்து புற்றை பண்ணது பார்த்தீங்கன்னா ஈழத்தில் பெண்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளை வந்து அங்கே பதிவு பண்ணுறாங்க இந்த கேரக்டர் வந்து இவங்க போராளியாக மாறினதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பின்னாடி அங்கே அவங்க அந்த கதைக்களம் நடக்கதான் சொல்கிறேன் வட இலங்கையை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அதில் வந்து இந்த பாதிப்புகள் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணுறாங்க இது வந்து ஒரு சரியான விஷயம் தானே இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வெளியில் வரது சரியான விஷயம் தானே இப்போ தான் நீங்கள் தான் சொன்னீங்க அது புலிகளை பற்றி சொல்லப்படலைன்னு இப்போ நீங்களே அவங்களுடைய டிஸ்களைமர்னே ஆனால் நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கிறோம் அப்படி புரிஞ்சுக்கும் போது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அப்போ நீங்கள் புலிகள்னு தானே புரிஞ்சுக்கிட்டீங்க நிச்சயமா அவங்க சொல்லலை ஆனாலும் நீங்கள் புலிகள் இப்போ நீங்கள் கொஞ்சம் வந்துட்டீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டீங்களா என்ன வந்துட்டீங்க பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு நடந்த அந்த கொடூரம் அணிதுன்னு அப்போ அதை உண்மைன்னு நம்புனிங்கன்னா பிரபாகரன் என்பவர் மதுப்பிரியராக இருப்பார் அவருடைய தம்பி கொல்லப்பட்டார் அது வந்தாருன்னு சொல்கிறது ரெண்டையும் உண்மைன்னு தானே பார்ப்பீங்க இதை உண்மைன்னா அதையும் உண்மைன்னு தானே பார்க்க முடியும் அப்போ இவர்கள் வரம்பு மீறியவர்களாக இருந்தார்கள் அப்படின்றத விஷயத்தையும் படத்தில் நீங்கள் சொல்லப்பட்டிருக்குங்கும்போது அதையும் உண்மைன்னு தானே பார்க்க முடியும் புலிகள் இயக்கம் என்பது ஈழ மக்கள் இராணுவம் என்னை பொறுத்த மட்டும் நான் படித்த வரையில் நான் பார்த்த வரையில் கேட்டவரையில் அப்படித்தான் இருந்திருக்கு மிக கட்டுக்கோப்பான ஒரு இயக்கமாக இருந்திருக்கிறது உலக நிலப்பரப்புலேயே வேறு எங்கேயுமே இப்படி ஒரு போராளி இயக்கம் ஒரு அரசாங்கத்தை நடத்தியதாக வரலாறே கிடையாது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் நடைபெற்றிருக்கக்கூடிய போராட்டம் அது அவர்கள் எல்லா விதமான தரைப்படையும் வான்படைன்னு சொல்லி அனைத்து படைகளையும் உருவாக்கிய மக்களாக இருக்கிறாங்க இயக்கமாக இருக்கிறார்கள் முள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது சகோதர இயக்கங்களுக்கு உண்டான யுத்தம் கிழக்கு மாகாணத்திலிருந்து விரட்டப்பட்ட முஸ்லீம்களுடைய வரலாறு இதெல்லாம் இருக்குது இது அந்த வரலாறுல எல்லாம் தான் வரலாறு நிச்சயம் ஒருத்தரை நம்ம நல்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல வரலாறு அந்த வரலாற்று பயணத்தில் நடந்த அனைத்து நிகழ்வுகளும் இருக்குது அப்போ அதெல்லாம் நம்ம எல்லாம் பேசுவோம் இப்போ நீ அது குறித்து பேசியிருந்தாங்கன்னா கூட ஆமாங்க இது நடந்துச்சுங்க சகோதர யுத்தம் நடந்ததாக நடந்திருக்கு அதுக்கான காரணம் என்ன அவங்க தரப்பு நியாயம் என்ன இவங்க தரப்பு நியாயம் என்னன்னு சொல்லலாம் ஆனால் இது அப்படி சொல்லப்படலை ஏன் கிழக்கு மாகாணத்திலிருந்து இரவோடு இரவாக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இங்கேருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க அந்த பாதிப்பும் இங்கே நிகழ்ந்திருக்காங்கன்னா நிகழ்ந்திருக்கு அதையே தேசியத்தில் அவர்கள் பின்னாடி ஒத்துக்கிட்டாரா சொல்கிறாங்கன்னா சொல்கிறாரு அப்புறம் சொல்கிறாரு அது வந்து கருணாவின் மேற்பார்வையில் இருந்த பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் அந்த இந்த இது இந்த நிகழ்வு நடந்ததற்கு வந்து இது என்னுடைய நாலேஜ் இல்லாமல் நடந்ததுன்னு சொல்லி ஒரு விளக்கம் இருக்குது இதெல்லாம் சரியாக தவறான்ற விவாதம் வேறு அந்த விவாதத்துக்குள்ளே நம்ம இப்போ போக விரும்பலை ஆனால் புலிகள் இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா பூர்வீக குடிமக்களான அந்த மண்ணின் மைந்தர்கள் அந்த மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டது அவர்கள் மீது அத்துமீறல் நிகழ்த்தப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மீது பாலியல் வன்புணர்வு கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டது இரவோடு இரவாக சுட்டு கொல்லப்பட்டார்கள் கடத்தப்பட்டார்கள் இப்படி பல்வேறு துன்பங்களுக்கு மீறி தான் வேறு வழி இல்லாமல் ஆயுத போராட்டத்தை கையில் எடுத்தாங்க இதுதான் வரலாற்று உண்மை அப்போ அந்த உண்மையை நீங்கள் பொதுவெளியில் மாற்றி சொல்வது என்பது ஏற்புடையதில்லை அப்புறம் ரெண்டாவது அந்த போராட்டம் இவ்வளவு பெரிய போராட்டமாக நடந்துட்டு வந்து ஒட்டுமொத்தமாக கடைசியில் அவர்கள் கையில் அன்றைக்கு அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா இல்லையா நிச்சயம் இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்துனாங்களா இல்லையா சர்வதேச நாடுகள் வந்து சமாதானமாக வந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்களா இல்லையா இந்த ஃபேமிலி மென் டூ படங்கிறது வந்து இதை பற்றி விவாதிக்கிற இடத்துக்குள்ளே போலாம் அவங்க அதை எப்படி எடுத்துருக்காங்கன்னா இங்கே இருந்த ஒரு ரெபல் ஒரு போராளி குழு இன்னொரு போராளிக்குழு இணைந்து இந்தியாவில் வந்து ஒரு தீங்க விளைவிக்கிற மாதிரி அதற்கான உள்காரணங்கள் இப்படி தான் போகிறாங்க இவங்க விட்டு மொத்தமாக அதுவே தப்பு இல்லையா முதல்ல போராளிக்குழு விடுதலை புலிகள் போராளியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய போராளியும் இஸ்லாமிய போராளியக்கும் ஒன்றா சேர்ந்து எந்த நிகழ்வு நடத்தியிருக்காங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு படைப்பாளி இப்படி ஒரு கற்பனைக்குள்ளே அவர் போறாரு ஆமாங்க நீங்கள் கற்பனைக்குள்ளே போகும்பொழுது வேறு கலர் ட்ரெஸ்ஸை கொடுத்து வேற மொழி பேச வச்சிருக்கலாம் இல்லையா ஸோ இந்த ஏன் நீங்கள் கலருக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு முறையை அரசியலுக்காகத்தான் இது உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றேன் இதுக்கு பின்னாடி அரசியல் இல்லை கங்களுடைய அரசியலை பொதுவெளியில் நிறுவுவதற்காகத்தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு இந்த திரைப்படமே அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கு ஃபேமிலி மேன் ஒன் என்பது காஷ்மீரில் போராடிய இஸ்லாமிய போராளி குழுக்களை தவறாக சித்தரித்தது அவனும் மண்ணுக்காக போராடுறான் ஃபேமிலி மென் டூ இலங்கையில் போராடிய ஈழத்து போராளி இயக்கத்தை வந்து தவறாக சித்தரிக்குது அப்படின்னா இங்கே என்னென்னா இது அரச பயங்கரவாதத்தின் அடுத்த பரிணாம வளர்ச்சியாகத்தான் நீங்கள் பார்க்கணும் அப்போது உலகமெங்கும் எப்பொழுதுமே என்னென்னா அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக எழுப்பப்படுகிற போர் குரல் இருக்கு இல்லையா உரிமை குரல் போர்க்குரல் இருக்கு இல்லையா அதை ஒடுக்க பார்ப்பது என்பது அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய வேலை அதை அவர்கள் தவறாக தான் சித்தரிப்பாங்க அப்போது இன்றைக்கு கடைசி இப்போ என்ன பண்ண முக்கியமான இடத்த நம்ம பார்க்குறோன்னா ஒருவேளை புலிகள் இருந்து புலிகள் கையில் ஈழத்தின் ஈழம் இருந்து இன்றைக்கு அல்லது அவர்கள் கையில் அந்த அதி ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ அவர்களை பற்றி இப்போ ஒரு படத்தை நீங்கள் புனையப்பட்டு நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க நேரடியாக பதில் சொல்லுவாங்க அதை அவங்க பார்த்துக்குவாங்க இப்போ நம்ம பேச வேண்டியதே இல்லை சம்மந்தப்பட்டவங்க ஏங்க இதை பற்றி எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க அவங்களும் மன பிரச்சனை போயிடுவோம் ஆனால் சர்வதேச நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு கொத்துக்குண்டுகளை போட்டு அந்த மனித இனமே அழிக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்று ஐநா மன்றத்தில் இன்னும் தீர்வு சொல்லப்படாத ஒரு நிலை பத்தாண்டுகளுக்கு மேலாக இன்னும் தீர்வு சொல்லப்படாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அதிலும் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகள் இலங்கைக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கும் பொழுது இந்த ஃபேமிலி மேன் டூ வருதுன்னா அது அரசியல் காரணங்களுக்காக எடுக்கப்பட்டதா இல்லையா அப்போ இதை பார்ப்பவர்கள் இப்போ ஐநா மன்றத்தில் எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை எங்க ஆதரிக்கணும்னு தானே சொல்லுவாங்க நிச்சயமான ஆனால் இலங்கையில் இருந்து வர குரலுக்கு வந்து கிட்டத்தட்ட அப்புறம் நாங்கள் ஒரு வேறு சூழலுக்கு இருக்கோம் இன்றைக்கி இங்கே எல்லாமே சரியாக நடக்கிறதுக்கானு சொல்லுது அரசியல் பங்கேற்பு நாங்கள் போயிட்டுருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டு தலைவர்கள் தான் இதை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள் ஒரு வேறு மனநிலைக்கு வந்துட்டோம் ஆனால் அவங்களோட அரசியலுக்காகவும் அவங்களுடைய லாப நஷ்ட கணக்கில் இந்த திரும்ப திரும்ப பிரச்சனைகளை எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க என்ன அந்த பார்வை என்ன லாபம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் இல்லை நிறையா தமிழ் தேசிய ஈழத்தமிழர்களை பற்றி பேசுவதால் தமிழக அரசியல்வாதிகளுக்கு என்ன லாபம் சட்டமன்ற தேர்தல் இல்லை ஏழை மாநகராட்சி தேர்தல் வந்தால் ஈழத்தமிழர்கள் வந்து இங்கே வாக்களிக்க போகிறாங்களா இல்லைண்ணா இப்போ ஈழத்தமிழர்கள் ஆதரவு நிலை எதிர்நிலைங்கிறது ஒரு பிரச்சாரம் இங்கே இருக்குல்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் இருக்குது இல்லை இப்போ இல்லை புலிகள் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து ஆதரவு நிலை எதிர்ப்பு நிலை இருந்தது வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் இந்த முப்பது ஆண்டுகளாகவே முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே ஒரு நாளும் புலிகள் இயக்கத்தை ஆதரித்ததே கிடையாது மறைந்த ஜெயலலிதா அம்மையார் கூட வந்து பிரபாகரன் அவர்களை கொண்டு வந்து தூக்கிலிடணும்னு தான் சொன்னாங்க அதனால தான் அவர்களுக்கு முதல்ல அந்த ஹெட்ஸ் முத முதல்ல பாதுகாப்பு படை பூனை பாதுகாப்புப்படை வந்ததே அங்கேருந்து தான் புலிகளால் அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லி அதனால் அவங்களாம் ஆதரிச்சுட்டாங்கன்னு கிடையாது அன்றைய காலகட்டத்திலும் இப்படி தான் இருந்தது எல்லா காலகட்டத்திலுமே தமிழக மண்ணில் இந்த தமிழ்நாட்டில் புலிகள் ஆதரவு நிலைப்பாடு எதிர்ப்பு நிலைப்பாடு ரெண்டுமே இருந்திருக்கு ஆனால் இறுதிக்கட்டமாக அந்த உச்சக்கட்டத்தில் அந்த போர் நிகழக்கூடிய அந்த நேரத்தில் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அந் அது உயிர் இல்லையாங்க ஒரு உயிர் போய்கிட்டு இருக்குது அந்த உயிர் இத்தனை இத்தனை லட்சம் மக்கள் கொன்றொழிக்கப்படுகிறார்கள் போது எல்லோருடைய ம உள்ளத்துலேயுமே வந்து ஒரு இரக்க சிந்தனை வந்தது அப்போ அவர்கள் வென்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அன்றைக்கு தான் பெரும்பான்மையான குரல்கள் தமிழ்நாட்டில் கேட்டுச்சு ஆனால் அது நடக்கலை அது நடக்காததுக்கு என்ன காரணம் அது ஒரு சர்வதேச அரசியல் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அன்றைக்கும் ஆதரவு இருந்தது இன்றைக்கும் ஆதரவு இருக்குது அன்றைக்கும் எதிர்ப்பு இருந்தது இன்றைக்கும் எதிர்ப்பு இருக்கிறது ஈழத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்கன்னா நம்ம அவ நம்ம இங்கேருந்து போய் அவர்களுடைய அரசியலை முடிவு பண்ணல நல்லா நீங்கள் விளங்கிக்கணும் நம்ம இங்கேருந்து போய் ராஜபக்சேட்டு போய் நம்ம போய் சொல்லலை அவர்களுடைய இப்போ நடக்கக்கூடிய அந்த தேர்தல்களெல்லாம் நம்ம போய் இங்கேருந்து போய் போட்டியிடலை அவங்க தான் போட்டிடுறாங்க அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க ஆனாலும் நான் மீண்டும் சொல்ல திரும்ப திரும்ப எதை நிறுவ முயல்கிறேன்னா ஒரு தீர்ப்புக்காக காத்திருக்கிறது இனப்படுகளுக்கான தீர்வு ஐநா மன்றத்தில் இருக்குது அது உங்கள் கிட்டே இல்லை எங்கிட்ட இல்லை இலங்கை இலங்கைக்கிட்டே இல்லை அப்போ ஐநா மன்றத்தில் நடந்தது தான் சொல்லி நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் சமூகத்துக்கு இருக்கா இல்லையா நிச்சயமலை இதெல்லாம் இந்த ஒரு கேள்வி வருது ஐநா மன்றத்தில் நிரூபிக்கின்றதற்கு புலிகள் மீதான தடை நீக்கப்படணும் இப்படி போயிட்டே இருக்கிற நேரத்தில் ஒரு ஓடிடி ரிலீஸ் இது வந்து புலிகளை தவறாக தெருக்கி யோசிக்கிறோம் ஆனால் தமிழக மேடையில் ஆமாம் நாங்கள் தான் ராஜீவ்காந்தியை கொன்னோம் அப்படின்னு ஒரு தலைவர் பேசுகிறாரு ஆனால் அப்போது இந்த இந்தளவுக்கு ஒரு எதிர்ப்பு குரல் இழவில்லையே இல்லை எதிர்ப்பு குரல் இருந்தது எழலைன்னு சொல்லாதீங்க அப்படி சொல்லக்கூடாது இது ஒரு மிகப்பெரிய ஈழத்தை நோக்கிய பயணத்திற்கான பின்னடைவுன்னு சொல்லி சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க பேசாமல்லாம் இல்லை அது அந்த தவறு அந்த கருத்தில் வந்து சரியாக தவறா என்பது குறித்து நிறைய விவாதம் இங்கே நடந்திருக்கு தமிழகத்தினுடைய தொலைக்காட்சிகளில் நிறைய விவாதங்கள் நடந்திருக்கு இந்த பேச்சு ஈழப்பயணத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்ற பேச்சு கூட இங்கே நடந்திருக்கு இப்போ ஈழப்போராட்டம் ஈழ மக்களுக்காக அவ்வளோ தூரம் களத்தில் இருக்கிற நம்மளே இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிற இடத்துல ஒரு வட இந்தியாவிலேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் வரும் பொழுது அவனோட பார்வை வந்து இப்படி இருக்குன்னு சொல்கிறதுல வந்து நம்ம இருக்கிறோம் ஆனால் இங்கே நம்ம அந்த கேள்வி அரசியல் நிகழ்வில் அரசியல் பயணத்தில் பொழுது ஈழ ஆதரவு நிலைப்பாட்டை அரசியலை எடுத்துகிட்டு போகும் பொழுது களத்தில் ஏற்படக்கூடிய விவாதத்தில் ஒரு வார்த்தை முன்னே வந்துருச்சு பின்ன வந்துருச்சு என்பது வேறு ஒரு தவறு நிகழ்ந்திருக்கலாம் நீங்கள் சொன்னது தவறுன்னே வச்சுப்போம் ஆமாம் நாங்கள் தான் ராஜீவ்காந்தியை கொண்டோன்னு சொல்லி அதுவும் எந்த இடத்துல எதற்காக சொல்லப்பட்டதுன்னு பார்க்கணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ராஜீவ்காந்தியை நீங்கள் தான் கொன்னிங்க தமிழர்கள் தான் கொன்றாங்க ஈழத்தமிழர்கள் தான் கொன்றாங்க அப்படின்னு சொல்லி வழக்கையும் பதிவு செஞ்சு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசத்தை சிறை சிறைத்தண்டனை காலம் கட்டமும் முடிஞ்சு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னாடி இன்னும் வெளியே விடலை கொலையாளி எப்படி வெளியே விட முடியும் கொலையாளியை வெளியே எப்படி விட முடியும்னு ஒரு கொலையாளி என்கின்ற ஒரு பிம்பத்தை கண்ணுக்கு முன்னாடி உயிரோடு உட்கார்ந்துருக்காங்க இவர்கள் தான் கொலையாளிகள்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் ஆமாம் நீங்கள் தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா ஆமாம் நாங்கள் தான் கொண்டோம் அப்படின்ற இடத்துல தான் அது வருது அது சரியாக தவறா என்கிற விவாதம் வேறு ஆனால் அப்படியே அது தவறுன்னு சொன்னால் கூட அந்த ஒரு நிகழ்வை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக கல அரசியலையும் நம்ம தவறுன்னு சொல்லிட முடியாது இதையும் கொஞ்சமும் தொடர்பு இல்லாத இந்த அரசியலுக்கும் என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய மண்ணுக்கும் என்னுடைய மொழிக்கும் இந்த போராட்டத்திற்கும் எதற்கும் தொடர்பு இல்லாத ஒரு ஆந்திராகார அந்த படத்தை எடுக்கிறதை எப்படி நான் நியாயப்படுத்த முடியும் அதற்கு பின்னால் இவ்வளோ பேர் நீங்கள் வால் பிடிக்கிறீங்கன்னு சொன்னால் அது நோக்கம் என்ன இல்லை நாங்கள் வாழ் பிடிக்கலண்ணா இந்த பக்கம் இருக்கிற கேள்விகள் தான் உங்கள்கிட்ட நான் கொடுக்குறோம் இல்லை இல்லை நான் நீங்கள் என்னது உங்களை சொல்லலை ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு உங்களுக்கு சரியாக தானே எடுத்துருக்கு அது நல்ல திரைப்படம் திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கன்னு செத்தது ஒரு ஆள் ரெண்டு ஆள் உயிர் இல்லைங்க பல லட்சக்கணக்கான உயிர்கள் இங்கே மாண்ட்ருக்குங்க பல தலைமுறை இங்கேருந்து ரெண்டு தலைமுறையாக புலம்பெயர் எதுக்கு புலம்பெயர்ந்தாங்க இருந்தாங்க யாராவது சொந்த வீட்டை விட்டுட்டு சொந்த நாட்டை விட்டு போகிறது யாருக்காவது மனசு வருமா இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் பல நாடுகளில் போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே எல்லாருக்கும் வசதியோடு வாழ்ந்தவங்களாக இருக்கலாம் நல்ல வேறு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாக கொடுக்கலாம் ஆனால் சொந்த ஊருக்கான சொந்த மண்ணுக்கான அடையாளம் இல்லையா என்னங்க இருந்தாலும் வந்தேறி தானே நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்ல குறிப்பாக ஈழத்தமிழர் விஷயங்களில் சிறிய அமைப்புகள் வளர்ந்து வரும் கட்சிகள் வந்து உரத்தை பேசிக்கிட்டே இருக்கும் ஆனால் இங்கே வந்து நம்ம ஒத்துக்கிட்டாலும் வந்தனாலும் பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்கிற அதிமுகவும் திமுகவும் இது ஒரு பெரிய இன்வால்மெண்ட் காட்டுறது இல்லையோனால் ஏன்னா திமுக வந்து நாங்கள் கடிதம் எழுதிட்டோங்கிறத ஒதுக்கிறாங்க அதிமுக இதை குறித்து பேசவே இல்லை இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பெரும்பான்மை அதிமுக பேசாது ஒன்று அதிமுக காரணம் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இருக்குது அம்மையார் ஜெயலலிதா வந்து உயிரோடு இருக்கும் பொழுது அற்புதம் மாலை கூப்பிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க திங்கக்கெழம உங்கள் பையன் வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லி அந்த அதையே செயல்படுத்த முடியலை அன்றைக்கு அவர்கள் அவர்கள் தான் அந்த வாக்குறுதியை கொடுக்குறாங்க ஜெயலலிதா நினச்சா எதை வேணாலும் சாதிச்சுருவாருன்னு சொன்னாங்க அவர்னாலே சாதிக்க முடியலை